வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிவில் இன்ஜினியரிங் டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ சிவில் சைட் இன்ஜினியர் என்னென்ன பாயிண்ட் எல்லாம் தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது சம்மந்தமாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, மினிமம் திக்னஸ் ஆஃப் ஸ்லாப் இஸ் 125 mm. அதாவது ஸ்லாபோட திக்னஸ் வந்து குறைஞ்சது 125 mm போடணும். ரெண்டாவது, மினிமம் டயாமீட்டர் ஆஃப் மெயின் பார்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இன் தி ஸ்லாப் இஸ் 8 mm. நம்ம இந்த ஸ்லாபுக்கு ப்ரொவைட் பண்ணுற இந்த டயாமீட்டர் ஆஃப் மெயின் பாரும் டிஸ்ட்ரிபியூட்டர் மினிமம் 8 mm ஆகுது இருக்கணும். அதுக்கு கம்மியாக நம்ம பார்ஸ் போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், மேக்ஸிமம் டயாமீட்டர் ஆஃப் மெயின் பார் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இன் தி ஸ்லாப் இஸ் 1/8 ஆஃப் ஸ்லாப் திக்னஸ். அதாவது ஸ்லாபில் வந்து மேக்ஸிமமாக மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் என்ன டயாமீட்டர் யூஸ் பண்ணலாம், மேக்ஸிமம் டயாமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ திக்னஸ் போடுறீங்களோ அதில் 1/8 என்ன வருதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், திக்னஸ் வந்து 160 mm போடுறீங்க அப்படின்னம்னா 160 mm இன்ட்டு 1/8 அப்படின்னு போட்டோம்னா 20 mm. ஸோ மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாக நீங்கள் 20 mm போடலாம். நெக்ஸ்ட்டு, ஸ்லாபில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டோடைய ஏரியா வந்து 0.15% வந்து நமக்கு டோட்டல் ஏரியாவிலிருந்து கம்மியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், லாங்கிட்யூடல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நாட் லெஸ் தென் 0.8% ஆஃப் டோட்டல் ஏரியா ஆஃப் காலம். அதாவது லாங்கிட்யூடல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது வந்து டோட்டல் ஏரியாவில் 0.8% கம்மியாக இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கு மேக்ஸிமமாக 6% வரைக்கும் நம்ம போடலாம், அதுக்கு மேலே போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு, மினிமம் நம்பர் ஆஃப் பார் ஸ்கொயர் காலத்துக்கு 4 நம்பர்ஸும் மினிமம் நம்பர் ஆஃப் பார்ஸ் இன் சர்க்குலர் காலத்துக்கு 6 நம்பர்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, ட்ரான்ஸ்வர்ஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது ரிங் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம்லங்க, அது காலமில் ப்ரொவைட் பண்ணால் அது பேர் டைஸ் அப்படிங்கிற நேமில் சொல்லுவாங்க. அதே பீமில் ப்ரொவைட் பண்ணால் அதை வந்து ஸ்டிரப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அதனோட பொசிஷன்லேருந்து டிஸ்லொகேட் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் சியர் ஃபோர்ஸிலிருந்து ரிசைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டிரப்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, லேப்பிங். லேப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பீமில் ராடை ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது குறிப்பிட்ட லென்த்துக்கு மேலே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னம்னா இன்னொரு பாரை ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த இன்னொரு பார் எப்படி ப்ரொவைட் பண்ணுவோம்னா, மேலே ப்ரொவைட் பண்ணுவோம், ஓவர் லேப்பாக ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஓவர் லேப்பிங் ஆஃப் பார் இஸ் கால்ட் அஸ் லேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 36 mm டயாமீட்டருக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம லேப்பிங் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. அதே அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம லேப்பை ப்ரொவைட் பண்ணணும். இந்த லேப்பிங் லென்த் ஆஃப் பார் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 × d டயாமீட்டர் ஆஃப் பார். அதாவது கம்ப்ரெஷன் மெம்பர் அப்படின்னு எடுக்கிறீங்க அப்படின்னா 50 × d, இதே டென்ஷன் மெம்பர் அப்படின்னு எடுக்கிறோம்னா 40 × d அப்படின்னு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு, நாம் காங்கிரீட்டில் யூஸ் பண்ணுற pH வேல்யூ வந்து 6 கம்மியாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, நம்ம நிறையா கிரேட் இருக்குது, M5 இருந்து M40 வரைக்கும் இருக்குது, அதுக்கு மேலேயும் இருக்குது. ஸோ இதில் வந்து 0.45 அப்படிங்கிறது வந்து M20 மேலே இருக்கிற கிரேடுக்கெல்லாம் நம்ம 0.45 யூஸ் பண்ணணும். கரெக்டாக 0.45, அது கம்மியாக கூட யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. அதே M10 M15 மாதிரி கிரேடு போடுற மாதிரி இருந்ததுன்னா 0.5 யூஸ் பண்ணலாம். இதெல்லாமே ஃபீல்டு டேட்டா. நெக்ஸ்ட்டு, பிரிக்கோடைய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து 3.5 Nm/mm² இருக்கணும். நெக்ஸ்ட் அதனுடைய வாட்டர் அப்சர்ப்ஷன் பார்த்தோம்னா 15% இருக்கலாம், அதுக்கு மேலே போகக்கூடாது. இதே மேஸ்னரி ஒர்க் அப்படின்லாம் பண்ணும்போது, நம்ம பிரிக்கு ஸ்டோனு இந்த மேஸ்னரி ஒர்க்லாம் பண்ணுறம்போது அதுக்கு பிரிக்கு யூஸ் பண்ணுறக்கு முன்னாடி நம்ம அதை வெட் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த வாட்டர் அப்சர்ப்ஷன் அதிகமாக இருக்கும்போது அது சிமெண்ட் மாட்டிலிருந்து அது தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிக்கும்போது சிமெண்ட் மாட்டருக்கு போதிய தண்ணி இல்லாமல் அது ட்ரை ஆயிரும். ஸோ அப்போ பாண்டிங் சரியாக இருக்காது, ஸ்ட்ரென்த்தும் கரெக்டாக கிடைக்காது. நெக்ஸ்ட்டு, மேக்ஸிமமாக ஃப்ரீ ஃபால் ஆஃப் காங்கிரீட் அலௌடு இஸ் 0.9 to 1.5 meters வரைக்கும் நம்ம போடலாம். அதாவது காங்கிரீட்டாக ட்ரா பண்ணுறது வந்து மேக்ஸிமம் 1 meter சொல்லுவாங்க, நம்ம 1.5 வரைக்கும் நம்ம போடலாம். அதுக்கு மேலே நம்ம ஹைட்லேருந்து நம்ம ஃப்ரீ ஃபால் பண்ணவே கூடாது காங்கிரீட்டை. அப்படி பண்ணும்போது நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செக்ரிகேஷன் ப்ராப்பர்ட்டி நடக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து கியூப். இப்போ சைட்டில் இருக்கும்போது சாம்பிள்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த சாம்பிள்ஸ் எப்பப்போல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம 30 mm ஆஃப் கியூப் ஆஃப் காங்கிரீட் போடும்போது, கியூமிக் ஆஃப் காங்கிரீட் போடும்போது, இல்லைனா ஈச் லெவல் ஆஃப் காஸ்டிங் ஒவ்வொரு லெவலில் நம்ம சேஞ்ச் ஆகும்போது. நெக்ஸ்ட்டு, ஈச் பேட்ச் ஆஃப் சிமெண்ட்டு, ஒவ்வொரு பேட்ச் ஆஃப் சிமெண்ட்டு நம்ம போடும்போது நம்ம சாம்பிள்ஸ் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணியே ஆகணும். இது இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, கியூப் சாம்பிள் ரெக்யூர்டு ஃபார் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி ஆஃப் காங்கிரீட்.
ஒன்றுலேருந்து 5 மீட்டர் கியூப் காங்கிரீட் நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் நம்பர் ஆஃப் கியூப் ஒன்று போட்டால் போதும். அதே 6 to 15 மீட்டர் கியூப் காங்கிரீட் போடுற மாதிரி இருந்ததுன்னா 2 நம்பர்ஸ் போடணும் ஃபார் டெஸ்டிங்ஸுக்கு. 16 to 30 மீட்டர் கியூப்னு வரும்போது தான் 3 நம்பர்ஸ் நம்ம போட்டே ஆகணும். 31 to 50 மீட்டர் கியூபுங்கும்போது 4 நம்பர்ஸ் நம்ம போடுவோம். நெக்ஸ்ட்டு எபோவ் 50 மீட்டர் கியூப் போகும்போது 4+1, அதாவது 50 50 ஆட் ஆகும்போது +1 வந்து நம்ம கூட்டிகிட்டே போனோம்னா போதும் கியூப். ஸோ இதை போட்டு நம்ம 7 டேஸ், 14 டேஸ், 28 டேஸ்க்கு நம்ம பண்ணுறது இருந்தாலும் பண்ணலாம், இல்லை ஒரு சாம்பிள் போட்டு 28 டேஸ்க்கு நம்ம டெஸ்ட் எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். தேங்க்யூ.